الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே கடந்த சில நாட்களாக இஸ்லாத்திற்கு எதிராக என்னென்ன விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுகிறதோ அந்த விமர்சனங்கள் எல்லாம் தவறாக இருக்கின்றன. அந்த விமர்சனங்களை கொண்டு இஸ்லாத்தை மாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு யாரும் வர முடியாது என்பதை பார்த்து வருகிறோம். அதுல வந்து இறுதியாக தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை இஸ்லாம் வந்து போதிக்கிறது. முஸ்லிம்கள் தான் அதிக அளவில் தீவிரவாதிகளாக இருக்கிறார்கள், இது மாதிரியான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அதிகமான தாக்கத்தையும் அதிகமான ஒரு பின் விளைவுகளையும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஜிஹாத் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. அது என்ன, யார் செய்யணும் என்பதைத்தான் தவறாக விளங்கியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அந்த வகையில் ஒரு அரசாங்கம் இருந்தால் மாத்திரம்தான் அவங்க செய்யறதுக்கு பேர் தான் ஜிஹாத். ஜிஹாத் என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும், ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் உருவானதாக இருக்க வேண்டும், அது அநீதி இழைக்கப்பட வேண்டும், அந்த அநீதிக்கு எதிராக திரண்டு அந்த அநீதியை தடுப்பதற்காக அல்லது தங்களை காத்துக் கொள்வதற்காக அந்த அரசாங்கம் போர் செய்ய வேண்டும். அப்படி போருக்கு அழைக்கும் பொழுது கண்டிப்பாக யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும், அப்படி கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு மகத்தான பரிசு உண்டு. இப்படித்தான் இஸ்லாம் சொல்கிறதே தவிர, உங்களுக்கு சிறிய சிறிய பிரச்சனை வரும்பொழுதெல்லாம், உங்களுக்கு யாராவது தாக்கிவிட்டார்கள் என்பதற்காக, உங்களுக்கு அநீதி இழைத்து விட்டார் என்பதற்காக, ஆட்சி இல்லாத நேரத்தில் நீங்க வந்து ஆயுதம் தூக்கலாமா, அது வந்து ஜிஹாதில் சேருமானா சேராது என்பதற்கு ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை நேற்றைய தினம் சுட்டிக்காட்டினோம். அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக ஒரு நபி இருக்கிறாரு, அந்த சமுதாயம் வந்து ரொம்ப ஒடுக்கப்படுகிறது. அந்த மக்கள் நாங்க போர் செய்யணும்னு கேட்கறாங்க. போர் செய்யணும்னு கேட்கும்போது எப்படி கேட்கறாங்க, ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துங்க, ஒரு மன்னரை நியமனம் பண்ணுங்க, அவருக்கு கட்டுப்பட்டு நாங்க போர் செய்ய தயாரா இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வும் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறான், ஒரு மன்னரை நியமித்த பிறகுதான் அந்த நபி வந்து போருக்கு என்ன செய்யறாங்க, போர் செய்யறதுக்கு அனுமதி இருக்குது என்ற செய்தியை சொல்றாங்க. இதுதான் வந்து நேற்றைய தினம் இரண்டாவது அத்தியாயத்தில் 247 வசனத்தில் உள்ள செய்தியை சொன்னோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். இது வந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு எதுக்கு இதை நம்ம சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்மள சில பேர் கூட மற்றவங்க விமர்சனம் தப்பா பண்றது ஒரு பக்கம் இருக்குது, இந்த ஜிஹாது என்பதை இந்த மாதிரியான செயல்களை சில பேர் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ மார்க்கத்தில் உள்ள ஒரு நல்ல செயல் செய்வது போலவும், தாங்கள் பெரிய சமுதாயத்துக்கு பெரிய நன்மையை செய்வது போலவும் சித்தரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இது வந்து ஜிஹாதில் சேராது, இப்படியான ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது என்பதற்காக நம்ம மக்களுக்கு சிலதை விளக்கியாக வேண்டி இருக்கிறது. அதுக்கு தான் இதை சொல்றோம், கூடுதலான ஆதாரங்களை அவங்களுக்கு இதில் செய்திருக்கிறது. குரான்ல இல்லாம தான் இவங்களா தான் செய்யறாங்களா, இவங்களா செஞ்சா இஸ்லாத்தை எப்படி பொறுப்பாக்குறது என்று மற்ற சமுதாய மக்களும் இதை வச்சு புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க. மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் கடுமையான அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த அடக்குமுறை அளவு எப்படி இருந்தது, அவங்க ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு இருந்தது. ஒரு அடக்குமுறையுடைய எல்லை மீறுவதற்கு அளவுகளை என்ன, அடக்குமுறைக்கு பிறகு ஊர்ல இருந்தாண்டு வைங்க, அது தாங்குற அளவுக்கு உள்ள அடக்குமுறைன்னு அர்த்தம். அடக்குமுறைக்கு பிறகு எத்தனை அடக்குமுறைகள்லாம் நடக்கும், அதை விட்டு ஓடாம அங்கே உட்கார்ந்து இருந்தான்னு சொன்னா இந்த அடக்குமுறைகளால் பாதிப்பு வந்தாலும் அது அவருக்கு தாங்க முடியுது, சக்தி இருக்குது என்று அதுக்கு அர்த்தமாகிறது. இருக்க முடியாம ஊரை விட்டு ஓடுனா எவ்வளவு சொத்துகள் இருக்கும், எவ்வளவு சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, நம்ம விளையாடிய பூமி, நம்ம நண்பர்கள் இருப்பாங்க. இந்த சொந்த பூமியை விட்டு போறதுங்கிற சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் சொத்தை பிரிச்சு அன்னங்காரன் எடுத்துக்கிட்டு தம்பிய வேற தூரத்துக்கு போன போக மாட்டேங்கிறான், அந்த திருவு விட முடியல ஒரு மனுஷனுக்கு. சாதாரணமா சொத்தை பிரிக்கும் பொழுது இந்த சொத்தை நான் வச்சுக்கிறேன், உனக்கு ரூபா தர்றேன், அங்கு வாங்கிக்கேன்னு சொன்னா எப்படி இது நான் விட முடியும், என் பாரம்பரியத்தை எப்படி விட முடியுங்கிற ஒரு மனிதன் வந்து தன்னுடைய பாரம்பரியமான ஒன்றை தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ரசித்து பழகிய ஒரு இடத்தை ஊரை விட்டுட்டு ஓடுறது என்பது சின்ன விஷயம் கிடையாது.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் எவ்வளவு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. முதல்ல அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, நபிகள் நான் தாங்கிக்கிறேன் நீங்க போங்க என்று சில தோழர்கள் அனுப்புறாங்க. அவங்க வந்து மக்காவில் சுமூகமான நிலை ஏற்பட்டு விட்டது என்ற தவறான தகவலை நம்பி போனவங்க திரும்பி வந்துடுறாங்க. மறுபடியும் அடக்குமுறை அளவுக்கு அதிகமா போகுது. கடைசியா என்ன ஆகுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் தாங்கிறதுக்கு ரொம்ப வலிமைப்படுத்தவங்க, அவங்களுக்கு முடியல, இன்னும் இங்க இருக்க முடியாது, இந்த ஊர்ல இருந்து ஒண்ணு பண்ண இயலாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஊரை விட்டு வெளியேறாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இதுக்கு நிகரான ஒரு அடக்குமுறை ஏதாவது இருக்குமா? ஊரை விட்டு நீ ஓடு, சொத்து பத்திரம் விட்டுட்டு ஓடு, இங்க வாழ விடமாட்டோம் என்று எல்லாத்தையும் பறித்து கொண்டு அணிந்திருக்கிற ஆடையோடு அவங்களை விரட்டி விடுறாங்கன்னு சொன்னா கொடுமையுடைய அளவு எப்படி நீங்களும் கற்பனை பண்ணிக்கிறங்க. இப்படியான ஒரு கொடுமை, ஒரு சமுதாயமே ஓடுது, ஒத்த ரெண்டு பேர் ஓடல, ஒரு சமுதாயமே என்ன செய்யறது, ஓடுகிற அகதிகளாக எங்கேயே காடசெடின்னு ஓடுறாங்கன்னு சொன்னா அப்ப இது எந்த மாதிரியான கொடுமைன்னு விளங்குகிறது. இப்ப அந்த கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த காலத்துல 13 ஆண்டுகாலம், 1 வருஷம் 2 வருஷம் கொடுமை இல்ல, 40வது வயசில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 40வது வயசில் ஆரம்பிச்ச கொடுமை 53வது வயசு வரைக்கும், மக்காவில் 13 வருஷம் மதீனாவில் 10 வருஷம் இருந்தாங்கன்னு தெரியும் நபியாக ஆகி. அப்ப 40வது வயசில் ஆரம்பிச்ச கொடுமை, 1 வருஷம் கொடுமையா 2 வருஷம் கொடுமையா, ஏதோ ஒரு கலவரத்தில் ஒரு கொடுமை நடந்துட்டு மீதி 360 நாள் அமைதி இருக்கும், அப்படி கொடுமையா இது? சில கலவரங்கள் நடக்கும், அந்த கலவர டென்ஷன் நேரத்தில் ஒரு 2 நாளைக்கு என்ன செய்யும், 1 வாரத்துக்கு அங்கிட்ட பெரிய டென்ஷன் பாதிப்பு எல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் சாதாரணமா போவான் வருவான், எல்லாமே நடந்துட்டு இருக்கும், வியாபாரம் பண்றான் வியாபாரம் பண்ணுவான், அவன் வீட்டுல இருந்துகிட்டு இருப்பான். இப்படியான கலவரங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம நாட்டில் அங்கங்க கலவரம் நடந்தாலும் கூட 365 நாள்மா நடக்கும், 365 நாள்மா வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருப்போம், அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படாது. ஆனா இவங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு, 13 வருஷ காலம் தொடர் அடக்குமுறை, தொடர் தாக்குதல், தொடர்ந்து கொடுமை, இடைவிடாத கொடுமை, ஓய்வில்லாத கொடுமை. அப்ப தினசரி கொடுமை நடக்கிறது, 13 வருஷமாக நடக்கிறது என்று சொன்னால் அவ்வளவு கொடுமை வருத. அப்ப வந்து நபி தோழர்கள் வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தாங்க முடியல, இது அளவுக்கு மேல போகுது, இதான எழுத்து ஏதாவது செய்யலாங்கிற கேட்கறாங்க, அட்டி வாங்கிட்டு உதவ வாங்கிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு அளவுக்கு மேல போய்கொண்டிருக்கிறது, என்னத்தையா நம்ம செய்வோங்கிறதுக்கு தான் என்ன செய்யறாங்க, தாங்க முடியலன்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் சல்லா என்ன செய்யறாங்க, நீ அவசரப்படுறீங்க, என்ன அவசரம், நமக்குன்னு ஒரு கவர்மெண்ட் அரசாங்கம் அமையாம யுத்தம் செய்யக்கூடாதுங்கிறது தான் சொல்றாங்க, நீங்க அவசரப்படுகிறீங்க, நீங்க வந்து பொறுமையா இருக்க வேண்டும், முந்தைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுதுலாம் இரும்பு சீப்புகளால் அவர்கள் என்ன செய்வாங்க, முதுகுல கிழிப்பார்கள், ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும், ரத்தத்தை வலித்து விட்டுக் கொண்டே அல்லாஹு மஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இறைவா என்னுடைய சமுதாயத்தை மன்னிச்சு அறியாம என்னை அடிக்கிறாங்க என்று சொன்னார்கள். அதெல்லாம் தெரியாம நீங்க வந்து இது அவசரப்படுறீங்களா, சகிச்சுக்கிறங்க, முடிஞ்ச அளவுக்கு சபராயிருங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அங்க கலவரம் அடிச்சுட்டான், இங்க குத்திட்டான், வீட்டு அருவாளன்னு சொல்றோமே, இதுக்கு எடுக்கலாம் என்று இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆர்டர் பண்ணாங்கன்னு மைனாரிட்டியா இருந்தா கூட ஆளுக்கு 10 பேர் குச்சிட்டு வரணும் என்ன இருக்கும், உடனே செஞ்சிருப்பாங்க, கம்மியா இருந்துட்டு போறோம், கம்மியா இருந்தா கூட இட அருவாள அப்பந்த செய்ய அவன் சாதாரண நிராயுத பாணியா இருக்கும்போது போட்டு தள்ளிட்டு வா என்று சொல்வதற்குரிய எல்லாம் நடந்துச்சா இல்லையா, அவ்வளவு கொடுமை நடந்தும் கூட பொறுமையாயிருங்க. பொறுமைன்னு சொன்ன காரணம் என்ன, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அதுக்குன்னு நல்லா அவருடைய ஆர்டர் வரணும், எப்ப செய்யணும் அப்பதான் செய்யணும், இப்ப வந்து நீங்க எதிர்த்து அடிக்காதேன்னு சொன்னாங்க. ஒரு எதிர்த்தாக்கு நடந்துச்சா, 13 வருஷ கொடுமைக்கு எதிராக ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் ஊரை விட்டு ஓடுற முடிவு எடுத்தவங்க, அது எவ்வளவு பெரிய கஷ்டம், போய் நாலு பேர் போட்டு சென்று போய் நீங்க சாவுங்கப்பான்னு சொல்ல வேண்டியதானே, அப்படி உத்தரவு போட்டிருந்தா அவனும் பயப்படுவானா இல்லையா, சாவ துணிச்சிடும்னு வைங்க, சின்ன கூட்டத்து பெரிய கூட்டம் பயந்துருவான், பெரிய கூட்டமா இருந்து அடைக்க ஆடுறான் கிடையாதுங்க, சின்ன கூட்டமா இருக்கிறவன் சாவத்தானடா போறோம், 10 பேர் செத்த 100 பேர் காலி பண்ணுவோம் இறங்கினாண்ட என்ன ஆகும், மத்தவன் தான் பயந்து வாழ்ற மாதிரி நிலைமையாரு, இவனுக்கு வாழ்க்கை பிரச்சனை, அவன் சொகுசா வாழ்வதற்கு தான் இந்த மிரட்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அப்படின்னு முடிவு எடுத்தால் அவர்களுக்கு ஒரு கிளியை ஏற்படுத்தலாம், பயத்தை ஏற்படுத்தலாம் என்று யோசித்து உடு அடி வெட்டிட்டு வா என்று சொல்லலாமா இல்லையா. மக்காவில் இருந்த ஒரு காலம் வரைக்கும் 13 வருஷ கொடுமைக்கு எப்பாவது இப்படி செஞ்சாங்களா, அவங்க செய்யாத ஒன்று அதே அதை விட கம்மியான துன்பத்தை அனுபவிக்கிறவங்க எப்படி செய்யலாம், அவங்க செய்யல, அவ்வளவு கடுமையான துன்பம் இருந்தும் செய்யவில்லை, அதை விட குறைவான துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு கட்டத்தில் எப்படி அது மார்க்க அனுமதிக்கும், பிறகு என்ன ஆகுறது, மதீனாவுக்கு போறாங்கன்னா அங்க போய் ஒரு மக்கள் செல்வாக்கை பெற்று அந்த மக்கள் நல்ல மக்களா இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனை எல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க,
இஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெஜாரிட்டி ஆகுறது. யூதர்கள் கைவசத்தில் இருந்த அந்த மதீனா நகரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வருது. மதீனா மட்டும் வராம சுத்தி உள்ள கிராமங்கள் ஒன்னு ஒன்னா என்ன செய்யறது, போர் செஞ்சு அல்ல கொள்கையால் ஈர்க்கப்பட்டு கொள்கையின் பக்கம் மக்களை ஈர்த்து ஈர்த்து என்ன செய்யறது, அந்த சாம்ராஜ்யமாக விரிவடைந்து கொண்டே போய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான். என்ன சொல்றான், நீங்க வந்து இங்க இருக்கிறீங்க மதீனாவில், நீங்க வந்து வலிமையா இருக்கிறீங்க, ஆட்சி அமைச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைமை இப்ப இருக்கிறது, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்களோ அந்த ஊரை கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்களா அல்லாஹ் கேக்குறான். அந்த வசனத்தை சொல்ல போனேன், 4வது அத்தியாயத்தில் 75வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மக்காவுல ஒரு ஊர்ல, ஒரு ஊரை சொல்லலாது சொல்லல, மக்காவை தான் சொல்றான். இந்த வசனத்தை பார்த்தா விளங்கும். அங்க வந்து என்ன செய்யறாங்க, பலவீனமான ஆண்கள் இருக்கிறாங்க, பலவீனமான பெண்கள் இருக்கிறாங்க, மைனார்டியா மெஜாரிட்டி காரணம் அடக்கப்பட்ட பலவீனம் தானே, பலவீனமான ஆண்கள் அந்த ஊர்ல இருக்கிறாங்க, பலவீனமான சிறுவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ரப்பனா அக்ரிஜனா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அகுல்ஹா, இந்த அநியாயக்கார மக்கள் வாழ்கிற ஊரை விட்டு யாரு எங்களை வெளியே திரு என்று கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க புறப்பட்டு வந்துட்டீங்க, உங்களை மாதிரி கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு படுகிற ஒரு கூட்டம் இன்னும் எங்க இருக்கிறது, மக்காவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஊரை விட்டு வெளியேற மாட்டேங்கிறாங்க. இப்ப முதல்ல வெளியேறிட்டாங்கல்ல, வெளியேறின ஆளுக்கு வரைக்கும் வெளியேறிட்டாங்க, அதுக்கப்புறம் அதே ரவுண்ட் பண்ணிட்டான், வெளியும் விடமாட்டோம் உங்க ஒழுங்கா வாழவும் விடமாட்டோம், உங்க சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருப்போம் என்ற அளவுக்கு உள்ளூர்ல இருக்கிற மக்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். அதை பத்தி எல்லாம் கேட்கிறான், ஒமாலக்கும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது, லா துகாத்திலூன ஃபீ ஸபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யாமல் இருக்க உங்களுக்கு என்ன வந்தது, ஏன்னா போர் செய்யாமல் போர் அல்லாவே தூண்டுறான், யாருக்கு தூண்டுறான், மதீனாவில் இருக்கிற ஆட்சியாளருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆர்டர் பண்றான். எப்படி பண்றான்னு கேட்டா, ஒல் முஸ்தல்ஆபீன மினர் ரிஜாலி ஒன் நிசாயி ஒன் வில்தான், சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் என்று பலவீனமானவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லதீன யகூலுன அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அகுல்ஹா, அநியாயக்கார மக்கள் வாழ்கிற அந்த ஊரை விட்டு எங்களை இப்படியா வெளியேற்றலான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியேறவும் முடியாம ஒடுக்குமுறை உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்ற நீங்க ஏன் போர் செய்யலன்னா, அவங்கள போர் செய்ய சொல்லல, அடி வாங்கிட்டு இருக்கிறா திருப்பி கொடுறான்னு அவனுக்கு சொல்லல, யாருக்கு எந்த ஊர்ல அடி வாங்கிட்டு இருக்கிறானோ, எந்த ஊர்ல உதவாங்கி கொண்டு சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருக்கிறார்களோ அவங்களுக்கு உத்தரவு போட்டு, எவ்வளவு அடி வாங்கிட்டு இருப்ப திருப்பி கொடுக்குறியா இல்லையா என்று உத்தரவு போட்டு அந்த மெசேஜ அல்லாட்ட வந்துருச்சு ஒரு ஆள் மூலமா சொல்லி அனுப்பிட்டா அங்க அவங்க ஏதாவது பதிலடி கொடுப்பாங்க. அல்ல என்ன சொல்றான், அவங்களுக்கு கடமை உனக்கு கடமை, நீ ஆட்சியில் இருக்கிறீங்க அவங்க ஆட்சியில் இல்ல, நீங்க ஆளு அதிக பலம் படைபலம் வச்சிருக்கிறீங்க அவங்க பலவீனமா இருக்கிறார்கள், அங்க ஒடுக்கப்பட்டார்களே ஆனால் உங்கள்கிட்ட ஆட்சி இருக்கும்போது நீங்க போய் என்ன செய்யணும், அவங்கள காப்பாத்தினே, அவங்க உங்க சொந்த பந்தம் தானே, அங்க ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கு பிறகு யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய பாசினா அப்பா பெரியப்பா இந்த மாதிரி சொந்தக்கார ஆளு தான் இருப்பாங்க, அந்த ஊர்ல இருந்து இவங்களும் வந்தாங்க. அப்ப உங்க மக்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க எதுக்காக வேண்டி போர் செய்யாம இருக்கிறீங்க, மேலும் அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாவிடத்துல என்ன கேட்கிறாங்க, வழியா இறைவா உன் புறத்திலிருந்து ஏதாவது ஒரு ஆள் அனுப்பி வைவேன், எங்களை காப்பாற்ற யாரையும் அனுப்பி வைக்க மாட்டியா என்று அல்லாவிடத்துல துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒஜால்னா மில்லதுங்க நசீரா, உன் புறத்திலிருந்து ஒரு உதவியாளரை எங்களுக்கு அனுப்பி வைப்பாயாக என்று யாரையாச்சும் அனுப்பி எங்களை காப்பாற்றலான்னு முறையிடுற அளவு கொடுமை, ஒரு பகுதியில கொடுமை அளவுக்கு மீறி இருக்கிறது. அதுவும் அவங்க எதுவும் தப்பு செஞ்சதுக்கான கொடுமையா, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, திருநதுக்காக கொடுமைப்படுத்துறானா, கொள்ளையடிச்சதுக்கு கொடுமைப்படுத்துறானா, கொலை செஞ்சது கொடுமைப்படுத்துறானா, ஒரே இறைவன் என்று ஒரு கொள்கையை சொன்னதற்காக வேண்டும், வேற ஒன்றும் செய்யல. அவங்க அந்த கொடுமைக்கு உள்ளானவங்க செஞ்ச ஒரே தப்பு என்ன, அல்லாஹ் ஒருவன் தான் அவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்களே, அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி இவ்வளவு கொடுமைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது நீ எப்படி ஆட்சியை வச்சுக்கிறான், எப்படி பார்த்துட்டு இருக்கிற நல்லா கேட்கணும். இதுல என்ன நம்ம விளங்க வேண்டிய மேட்டர் என்ன, கொடுமைக்கு இன்னும் உள்ளாக்கப்படுறாங்க, அப்படி இருந்தும் கூட நீ இனி கையெழுத்திட கூடாது, கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட உடனே போர் செய்யறது கடமையாகாது. ஆனால் யார் செய்யணும், யாருக்கு அல்ல ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டானோ அவங்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். இது வந்து இது உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தானே, இது உலகம் பூரா ஒரு பகுதியில கொடுமை தாண்டவமாடுறதாக நினைத்து அந்த மக்கள் நம்முடைய உதவியை கேட்பார்களே ஆனால் அப்ப நம்ம படையெடுத்து போவது என்பது அது ஒரு கொடூரமானதாகவோ அது ஒரு தீவிரமானதா உலகம் கருதி இருக்குதா, இல்ல. இலங்கையில வந்து அன்றைக்கு ஒரு கட்டத்தில் ராஜீவ்காந்தி இருக்கிற ஒரு காலகட்டத்தில்
உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்க வந்து தமிழர்களை வந்து சிங்கள ராணுவம் கொள்ளுதுங்கிற ஒரு செய்தி வந்து தமிழ்நாடே கொந்தளிச்சு அந்த மக்களும் இந்திய அரசாங்கத்திட்ட உதவி கேட்டு இந்த மாதிரி வந்து இருக்கிற நேரத்தில் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அந்த நாட்டுக்கு மேல பறந்து போய் அங்க கொண்டு உணவு பட்டுறதை போடுது. அது இன்னொரு நாடு, இன்னொரு நாட்டுக்குள்ள போகக்கூடாதுதான், ஒரு அளவு போகக்கூடாதுங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல, அதுக்குன்னு அளவுக்கு மேல கொடுமைப்படுத்தினா சாப்பாடு கூட கொடுக்காம ரவுண்ட் அப் பண்ணி அந்த மக்களை அநியாயம் பண்றான் என்கிற ஒரு செய்தி வரும்பொழுது இந்தியாவுடைய ராணுவம் போய் என்ன செய்கிறது, அமைதிப்படையா ஒருக்கா போனிச்சு, அது ஒரு விஷயம், அது பேச்சுவார்த்தை அடிப்படையில் அழைக்கப்பட்டு போனார்கள். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, உணவு பொட்டலங்களை கொண்டு போய் விமானத்தின் மூலமா போட்டு நாங்க என்ன வேணாலும் இறங்கி வருவோம், எங்க மக்களை அப்பாவி மக்களை நீ வந்து நீ அடிச்சு, நம்ம நாட்டு மக்கள் இல்ல அவங்க, இத்தனையும் நம்ம நாட்டு மக்கள், அவங்க இலங்கை தமிழர்கள், மொழியால் தமிழர்களா இருந்தாலும் அவங்க இலங்கைக்கார மக்கள் இருந்தாலும் என்ன செய்யறாங்க, ஹலோ எங்க பக்கத்தினால இருந்து கொண்டு நீங்க அங்க அநியாயமான எங்களை பாதிக்கும் போது அங்க நகதியா ஓடி வருவோம், உதவி கேட்டு வருவோம், நாங்கள் அவங்களை காப்பாற்ற வேண்டியிருக்கும், பல பிரச்சனைகள் எல்லையில் இருந்து கொண்டு செஞ்சீர்களே ஆனால் பாதிப்பு ஏற்படும் என்று இந்திய அரசாங்கம் செஞ்சிச்சு. என்னது, சரி இதா சோத்து பண்ண போட்டான்னு சொல்லிட்டு போயிடலாம், என் படையை அனுப்பணும், நம்ம அனுப்பியிருக்கிறோமே, பங்களாதேஷ் பாகிஸ்தானா தானே இருந்துச்சு, இப்ப பங்களாதேஷ்ங்கிறாங்களே, அது நாடு சுதந்திரம் அடையும் போது பங்களாதேஷா, நாடு சுதந்திரம் அடையும் போது அது பாகிஸ்தான், பாகிஸ்தான்ல வந்து கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று ரெண்டாக பிரித்திருந்தார்கள். அந்த கிழக்கு பாகிஸ்தான் என்பது அது வந்து அந்த கிழக்கு பாகிஸ்தான் என்பது இது வங்காளம், மேற்கு பாகிஸ்தான் என்பது இப்ப இருக்கிற பாகிஸ்தான், அதாவது பஞ்சாபை ரெண்டாக பிரிச்சாங்க இல்லையா, பஞ்சாப் மாகாணத்தை ரெண்டாக பிரித்து அதையும் பாகிஸ்தான் வச்சுட்டாங்க. மேற்கு வங்காளம் இருக்குல்ல, வங்காள மம்தா ஆட்சியில் இருக்கிற வங்காளம் இருக்கு இல்லையா, அது பெரிய மாநிலமா இருந்துச்சு, அதை பாதி அறுத்து அதையும் பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க, ரெண்டுக்கு சம்மந்தமே இருக்காது. பிரிக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்குது, அது ரெண்டு பாகிஸ்தான் ஆக்கணும், ஒரே நிலப்பரப்பா இல்ல, இது மாதிரி பஞ்சாப் பாதியாக்கி பாகிஸ்தான் சொன்னாங்க, வங்காளத்தை பாதியாக்கி முஸ்லீம்கள் அதிகமா இருந்த காரணத்தினால் வங்காளத்தை பாதியாக்கி அவனுஞ்சான் கிழக்கு அவன் எடுத்துக்கிட்டான், அது கிழக்கு பாகிஸ்தான் இருக்கிட்டான், மேற்கு நம்ம வச்சுட்டு மேற்கு வங்காளம் தான், மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் எங்க, மேற்கு வங்காளம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, இந்தியாவில் மேற்கு வங்காளம் இருந்தா கிழக்கு வங்காளம் இருக்கும்ல, கிழக்கு வங்காளமே கிடையாது பங்களாதேஷ், அதுதான் கிழக்கு பாகிஸ்தான் போச்சு. அப்ப பங்களாதேஷ் ரெண்டாக பிரித்தனை செஞ்சாங்க, அதை பாதி அங்கிட்டு கொடுத்தாங்க, அந்த முஸ்லீம்கள் அங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப அங்கேயும் இங்கேயுமா இருந்த உடனே அவன் எல்லா வசதிகளையும் அங்கேயும் செய்யறான், பஞ்சாப்லதான் ஆட்சி நிர்வாகம் அமைந்திருக்கிறது, அவங்களுக்கு வசதி செஞ்சு புரட்சியில் கிளம்புறான், எங்களை புறக்கணிக்கிற, எங்களை ரெண்டாம் தர குடிமக்கள் நடத்துற, நீ உருது பேசுறதுனால எங்க நாங்க வங்காள மொழி பேசுறவங்களை ரெண்டா மதிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப ஆந்திரா பிரிக்க சொல்றாங்க இல்ல தெலுங்கானா, அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்யுது, ஒரு பகுதியை நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னு ஒரு புரட்சி நடக்குது. அப்ப என்ன பண்றாங்க, பாகிஸ்தான் ராணுவம் இறங்கி அந்த புரட்சியை வந்து அடுக்க அறுக்குறது, முஜிபுர் ரஹ்மான் ஒரு ஆள் தலைமையில் என்ன செய்யறாங்க, அவங்க மக்கள் எல்லாம் திரண்டு அவாமி லீக்னு ஒரு கட்சியை வச்சுக்கொண்டு அவங்க எடுத்த ராணுவத்தை எதிர்த்து என்ன செய்யறாங்க, ஈப்த் மாதிரி மக்கள் புரட்சியில் இறங்குறாங்க, பாகிஸ்தான் ராணுவம் இறங்கி அடிக்கிறது. அப்ப அந்த மக்கள் இங்க கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களை காப்பாத்துங்க, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ன உடனே இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலம். அப்ப என்ன செஞ்சாங்க, இந்தியா இன்னொரு நாட்டு விஷயம் வரமாட்டேன்னு சொன்னாங்களா, ஒரு பகுதியில் அநியாயத்துக்கு அந்த மக்கள் அந்த நாட்டு குடிமக்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அண்டை நாட்டில் உள்ளவங்களுக்கு வலிமை இருந்தா பாத்துட்டு இருக்க கூடாது, இவங்க படையெடுத்து போய் தான் பாகிஸ்தான் செஞ்சாங்க, விரட்டி அடித்து விட்டு அதை வேற நாடாகிட்டு வந்தாங்க, பாகிஸ்தானாக இருந்ததை இன்றைக்கு பங்களாதேஷ் வேற நாடா மாறி போச்சு. அப்ப நீங்க ஒரு நாட்டுக்குள்ளே நுழைந்து அடித்து ஒரு அது வேற நாடு ஆக்கினீங்க, அதுக்கு என்ன காரணம், நம்ம எல்லாம் சேர்ந்துதானே அதை உடன்பட்டு தானே, எல்லா இந்திய மக்களுக்கு உடன்பட்டு தானே செஞ்சீங்க, அது எதனால செஞ்சோம், அந்த நான் வந்து உருது மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வங்காள மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, வசதிகள் செஞ்சு கொடுக்கவில்லை, எல்லா வளத்தையும் ஒரு பக்கம் வைத்திருந்தார்கள், இன்னொரு பக்கத்தை புறக்கணித்தார்கள், அவன் மக்கள் என்ன செய்வான், வேலை இல்லை, ஒண்ணுமில்ல அதிகாரம் அவனா இருக்கான், நமக்கு வேலை இல்ல, ஒரு முஸ்லீம் நாடுன்னு பேரை வச்சுக்கிட்டு போய் நம்மளை புறக்கணிக்கிறாங்க என்று அந்த மக்கள் அநீதிழைக்கப்பட்ட காரணத்தினால் அல்லது அநீதிழைக்கப்பட்டதாக நினைத்த காரணத்தினால், அநீதிழைக்கப்பட்டார்களா இல்லையா அது ஒரு விஷயம், அந்த மக்கள் அநீதிழைக்கப்பட்டதாக எல்லோரும் நினைக்கிறவர்கள் உண்டாக்கினார்கள். நாட்டில் உள்ள எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவ்வளவு பெரிய எதிர்ப்பு பாகிஸ்தானுக்கு முஸ்லீமா இருந்தும் கூட பாகிஸ்தானுக்கு எதிராக அவ்வளவு பெரிய கொந்தளிப்பு அங்க ஏற்படுகிறது, இதை இந்திய அரசாங்கம் சாதகமா பயன்படுத்திக் கொண்டு என்ன செஞ்சாங்க, பாகிஸ்தான் விரட்டி அடிச்சு விட்டு இந்திய ராணுவம் கைப்பற்றி கொண்டு இவங்க தலைமையிலேயே முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் இணைஞ்சாங்க, ஒரு ஆட்சியை உருவாக்கி பங்களாதேஷ் பெயரை உண்டாக்கிட்டு வெளியே வந்துச்சு இந்திய அரசாங்கம். அதுல என்ன, அதுக்கு பேர் என்ன பயங்கரவாதம், அது சொன்ன அங்க போய் அடிக்க சொல்லுதுன்னு கேட்பாங்க, அதுதான் சொல்றேன், இங்க உட்கார்ந்துட்டு அங்க அடக்குமுறை செஞ்சதுக்காக நீங்க மதியனாவில் இருந்து படையெடுத்து போகணும் கேட்டா போகலாம், தேவைப்பட்டா போகலாம், எல்லாரும் போயிருக்கிறார்கள், உலகத்தில் அண்டை நாடுகள் அளவுக்கு மீறி கொடுமை நடக்குமே ஆனால் அது போகத்தான் செய்வார்கள், இது உலகம் பூரா ஒத்துக்கொண்ட ஒரு நியதி,
அந்த மாதிரியான அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படி ஒரு செய்தியும் வச்சிருக்கிறான். ஒண்ணு, அண்டை நாடா இருந்தாலும் அங்க உள்ள மக்களை அந்த நாட்டு அரசாங்கம் கொடுமைப்படுத்தினால், அந்த கொடுமை தாங்க முடியாத அளவுக்கு இருந்தால், எந்த அளவுக்கு தாங்க முடியாம ஊரை விட்டு போயிட்டா நல்லதே என்று நினைக்கிற அளவுக்கு அந்த மக்கள் வந்து கொடுமைக்கு, சின்ன சின்ன கொடுமைக்கு இல்ல, ஊரை விட்டு ஓடி போயிடணும் என்று நினைக்கிற அளவுக்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டால், யாராவது உங்களை காப்பாற்ற மாட்டாங்களா, அவங்களே பித்தளவா வச்சு கூப்பிடுற மாதிரி இருந்தால் அப்படிதான் அது வருது. இறைவா உதவியாளர் அனுப்புன அர்த்தம், யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா மக்களே நினைக்கும் பொழுது உள்ள நுழையத்தான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு சண்டை நடக்குது அடுத்த வீட்டில், புருஷன் முண்டாடி சண்டை, புருஷன் முண்டாடி சண்டை நம்ம காதல விழுவது, என்ன செய்வோம், சின்ன சண்டையை பார்த்துட்டு இருப்போம், இப்படி வேணும் திட்டம் பார்த்துக்கிட்டு இருப்போம், ஒரு அளவுக்கு மேல பாத்துட்டு இருப்போம், அறுவல் எடுத்து வெட்ட போறதை பாத்துருக்கேன். அப்ப வந்து குடும்ப பேர் சண்டை பாத்துட்டு இருப்பீங்க, பக்கத்து வீடுதான், உள்ளூர் அடுத்த வீட்டு விஷயம், எது வரைக்கும் தான் ஒரு அளவு இருக்குது, சும்மா திட்டான போட அதுக்கு திட்டு போறான், கொண்டாடி நம்ம போய் தலையிட்டோம்னா வேற மாதிரி வந்துடும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கலாம், அல்லது என்ன செய்யலாம் போட்டு அடிக்கலாம் அப்ப கூட பாத்துட்டு இருக்கலாம், வாசல் வாசல் அடிப்பாடி வீட்டுல வராதுங்க அப்ப கூட பாத்துட்டு இருக்கலாம், ஒரு அளவுகள் புருஷன் பண்ணாடி சண்டை இப்படி ஏதாவது இருக்கு, நான் இன்னைக்கு அடிச்சுக்கணும் சேர்ந்துக்கிறாங்க இருக்கலாம், அருபால் எடுத்து வச்சுட்டாங்க கையை ஓங்கிட்டான் பாக்குறீங்க, புருஷன் முன்னாடி தடுப்பீங்களா, என்ன செய்யணும் நம்ம, அந்த மாதிரி தான் இது. ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது அடுத்தவங்க தலையிடலாம், சக்தி உள்ளவங்க பலம் உள்ளவங்களா இருந்தால் அடுத்தவங்க மேட்டில் தலையிடுவதற்கும் என்ன இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா, நீங்க தலையிடுங்க. ஆனா பாயிண்ட் எதுக்கு நான் சொல்றேன், சண்டை செய்யுமாறு யாருக்கு அல்ல உத்தரவு போடல, அடக்குமுறைக்கு இன்னொருத்தன ஆதிக்கத்திலிருந்து கவர்மெண்ட் இல்ல, ராணுவம் இல்ல, படை இல்ல, பலம் இல்ல, ஒண்ணும் இல்ல, அடிச்சிருக்கோம் யுத்தத்துக்கு போறேன் எப்படி செய்ய முடியும் உனக்கு என்ற காரணத்திற்காக வேண்டி இவங்களை செய்ய சொல்றோம், நீ செய்யக்கூடாது, உனக்கா அவங்க செய்வாங்க, உன்ட அரசாங்கம் இல்ல, உனக்கு கடமை இல்ல, அவங்கள்ட்ட அரசாங்கம் இருக்கிறது மதீனாவில், அவங்கதான் உனக்காக செய்வாங்க என்கிற ஒரு மெசேஜ் எதை காட்டுகிறது, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தம் என்று ஜிஹாத் என்பதாக இருந்தால் அவன் எடுத்துட்டு அருவாங்க தீ தூக்கிட்டு குண்டை தூக்கிட்டு போறதுக்கு பேர் என்ன இல்ல, ஜிஹாது கிடையாது. நீ பிரதமரா, நீ ஜிஹாது செய்யற, நீ பிரதமரா, ஜனாதிபதியா, எந்த நாட்டில இருந்து யுத்தம் செய்யறன்னு கேட்கணும், எந்த நாட்டில ஜிஹாது பண்ற, எந்த அரசாங்கத்தின் சார்பா செய்யற, இதுக்கு ஆன்சர் இல்லன்னா அதுக்கு பேர் என்ன இல்ல, ஜிஹாது இல்ல. இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய இந்த 475 வசனமும் நமக்கு சொல்லுகிறதா இல்லையா, அப்ப இதுதான் ஜிஹாதுங்கிறது, இதுதான் வழங்க மாட்டேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று நடந்த போர்கள் எல்லாம் ஆட்சியாளர் வந்த பிறகு அந்த 10 ஆண்டில் நடந்ததுதான், அது கூட அநியாயத்தை எதிர்த்து நடந்ததுதான். ஒன்னு வலிய சண்டைக்கு வரும்போது போர் செய்திருப்பார்கள், அல்ல அளவுக்கு அதிகமாக வந்து கொடுமைப்படுத்துகிறார்கள் என்னும் போது அந்த மக்களை, அந்த மக்களை வரவேற்றார்கள் போய் செஞ்ச காரணத்தினால. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நினைஞ்சாங்க, மக்கா வெற்றி ரசூல்லா போனாங்களா இல்லையா, மக்காவை வெற்றி கொள்வதற்கு போனாங்க, போனா ஒருத்தன் கட்டி எடுத்தானா, ரசூல் ஸல்லல்லாஹு வெற்றி வீரர உள்ள போறாங்கல்ல, அங்க என்ன நிலைமை, ஒருத்தர் வரமாட்டாங்களான் மக்கள் ஏங்கி கொண்டிருந்த நேரத்தில் சில கெடுபடியான தலைவருடைய அராஜகத்தினால் இந்த குடும்பம் நடந்திருக்கிறது, மக்கள் சப்போர்ட் இல்ல, அதனாலதான் உரு சுட்டு ரத்தன் சிந்தாவும் மக்கா கைப்பற்றினாங்க, மக்காவோட யுத்தம் செய்யவே இல்லை, யுத்தத்துக்கு தான் போனார்கள், போனா எல்லா வீட்டுக்குள்ள கதை பிடி பாருங்க, இவன் நடமாட்டதே காணாம், அப்படி சாதாரணமா சொந்த ஊருக்கு, சொந்த ஊரே தான் அது, அப்ப சொந்த ஊருக்கு சொந்த நம்ம ஒரு ஜனாதிபதி தன்னுடைய நாட்டுக்குள்ள போற மாதிரி நினைச்சாங்க, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு உள்ள போனாங்க, இல்லை அடைக்கல கொடுங்க அடைக்கல கொடுங்க செஞ்சுற அளவுக்கு வந்தாங்க. அதுல என்ன விளங்குறது, மக்கள் இதை விரும்புறாங்க, உன்னை விரும்பல, நீ அடிக்க உதைக்கிற வன்முறையாக விரும்பல, முகமது நபி வர வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்பட்டார்கள், பட் வரும்போது ஒரு சண்டையும் நடக்கல, காட்டுதல் ஆதாரம், ஒரு சண்டை எதிர்த்து எப்படி எங்க நாட்டுக்குள்ள நுழையிறன் மக்காவில் ஒருத்தர் கேட்கலையே, அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அண்டை நாடா இருந்தாலும் தலையிடலாம், அது அதுவும் ஜிஹாது தான், அநீதி இழைக்கப்படணும், ஒன்னு உனக்கு அநீதி இழைக்கப்படணும், அல்ல அந்த நாட்டு மக்களுக்கு அநீதி அளவுக்கு மிஞ்சின, எல்லாருக்கும் சின்ன சின்ன அநீதி இருக்கதான் செய்யும், அளவுக்கு டோட்டலாவே அநீதி இழைக்கப்பட வேண்டும், அப்பதான் ஜிஹாது என்று இதுல வழங்குதா இல்லையா, இதுலயும் வழங்குறது. அடுத்து என்னன்னு கேட்டா, சரி அரசாங்கம் தான் அமைச்சிட்டோம், நம்ம ஒரு இஸ்லாமிய ஆட்சி நிறுவியாச்சு, எல்லாம் குரான் அதிசய அடிப்படையில் உள்ளக்கூடிய நன்மக்களையா திரட்டி ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி ஒரு ராஜாங்கத்தை அமைச்சு விட்டோம், அப்ப கூட உடனே போர் கடமையாகவும் ஆவாது, போர் எப்ப கடமையாகவும், அரசாங்கம் இருந்தா கூட யாரோட போர் செய்ய போற, யாரோட ஜிஹாது செய்ய போற, அதை இட போடணும், அவன் பலம் என்ன ஓம் பலம் என்ன அதை பார்க்கணும், ஓம் பலத்தையும் அவன் பலத்தையும் இட போட்டு பார்த்துட்டு தான் என்ன செய்யணும், யுத்தத்துக்கு போகணும். படைபலம் கம்மியா இருந்தால் ஜிஹாது கிடையாது, ஜிஹாது கிடையாது. ஏன், நம்மகிட்ட ஒரு 100 ராணுவ வீரர் இருக்காங்க வைங்க, அவன் 1 லட்சம் ராணுவ வீரர் வச்சுக்கான வைங்க, இது சண்டைக்கு போனா அது போரா தற்கொலையா, நம்மகிட்ட இருக்கு 100, அவன் இருக்கு 1 லட்சம், 1 லட்சம் பேர் 100 பேர் இறக்கி விட்டா அதுக்கு பேர் என்ன, எவனாச்சும் போரும்பானா, போர்னா ஒரு சமநிலை இருக்கணுமா இல்லையா, கொஞ்சத்துக்கு கொஞ்சமா இருக்கணுமா இல்லையா,
ஒரு லட்சம் பேருக்கு 100 பேர் நாங்க வரணும்னு கூட என்ன செய்வான், ஒரு மிதி மிதி சாப்பிட்டு நம்ம போயிருவான். இந்த 100 ஆச்சு இருந்து சொல்லிட்டா இருக்கலாம், அதையும் காலி பண்ணிடுவாங்க. இந்த 100 பேர் இருக்கிறதையும் நீ வந்து போருக்குன்னு போனீங்கன்னா சொல்றதுக்கு நீ இருக்கவே மாட்டேன். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், போர்ன்னு சொல்லி வெறியை கூட்டி போய் சண்டை போடு சண்டை போட்டு தூண்டி விடல இஸ்லாம். என்ன செய்கிறது, அழகான வழிகாட்டுது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபியு, நபியே, ஹர்ரில் முஃமினீன் அலல் கித்தால், யுத்தம் செய்ய தேவை ஏற்படும் பொழுது அதற்கு மக்களை நீங்கள் ஆர்வப்படுத்துங்கள், பயப்படக்கூடாது. யுத்தம் என்று செய்தால் சொந்ததுக்கா செய்யறோம், அநியாயத்தை எதிர்த்தான செய்கிறோம், அதனால ஆர்வம் ஊட்டுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஈயக்கும் மின்கும் இஸ்ரூன சாபிரூன, உங்கள சகிப்புத்தன்மை உடைய 20 பேர் இருந்தால், அல்லாஹ் சொல்றான் உங்கள வந்து சகிப்பு எது வந்தாலும் தாங்கிக்கிருவோம், பெட்டு குத்துக்கலாம் பயப்பட மாட்டோம் என்கிற நிலையில் உள்ள ஒரு 20 பேர் உங்கள்கிட்ட இருப்பார்களே ஆனால் எகளிப்பு மேத்தை நீ 200 வெல்லலாம். நீங்க 20 இருந்தா எத்தனை வெல்லலாம், 200 வெல்லலாம். அப்ப 10க்கு 100, 20க்கு 200 அர்த்தம், 10க்கு 100, 1க்கு 10. அது நீ ஒரு ஆள் இருந்தால் என்ன செய்யலாம், 10 பேரை வெல்லலாம். உங்கள 100 பேர் இருப்பீர்களே ஆனால் எகலிபு அல்பமே நல்லதின கபரு, நிராகரிக்கின்ற மக்களில் 1000 பேரை வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேண்டவும் கவுமும் லாயப்பகும், அவங்க விளங்காத மக்களா இருக்கிறதுனால நீங்க வந்து மறுமை வாழ்க்கை எல்லாம் விளங்கி வச்சிருக்கீங்க, சாவு வாழ்வது பெரிய பிரச்சனை கிடையாது, விளங்க வேண்டியது சரியா விளங்கி இருக்கிறீங்க, மரணத்துக்கு பயப்பட மாட்டீங்க, அதனால உங்கள 100 இருந்தால் இத்தனை வெல்லலாம், 1000 வெல்லலாம் என்று அல்லாஹ் சொல்றான். இதுல நல்ல விளங்குது, 1க்கு 10 பணம். எப்ப சண்டைக்கு போகணும், ஆரம்பத்தில் உள்ள நிலைமை, நம்ம வந்து அவன் 1 லட்சம் இருந்தா நம்ம எவ்வளவு 10,000 இருக்கணும், 1 லட்சம் இருந்தா எவ்வளவு இருக்கணும், 10, 1, 10, 20 வந்து 200 வெல்லலாம், 100 வந்து 1000 வெல்லலாம் சொன்னா அப்ப 1 லட்சத்தை விழுவதற்கு எவ்வளவு வேணும், 10,000 பேர் வேணும். இப்படி சொல்லிட்டு அது ஒரு நேரத்தில் அனுமதிச்சிருந்தான், அப்படி கடமையாக்கியிருந்தான் போர் செய்யறது. அப்புறம் அடுத்த வசனத்தில் எல்லாம் என்ன செய்யறான், அதுக்கு சலுகையை கொடுக்கறான், எப்படி கொடுக்கறான், அல் ஆன ஹஃபஃபல்லாஹு அன்கும், இப்ப நான் உங்களுக்கு லேசாக்கி விட்டேன், அதுவும் இல்ல 1க்கு 10 இருந்தா கூட யுத்தம் செய்ய முடியாது. என்ன எதனால, அலிம அன்னபிக்கும் லோபன், உங்கள்ட்ட பலவீனம் ஏற்பட்டு விட்டது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இப்ப உங்களுக்கு லேசாக்கிட்டேன் ஏன்னு கேட்டா, நீங்க பழைய மாதிரியான உறுதி கிடையாது, ஆரம்பத்தில் இருந்த உறுதி குறைஞ்சு போச்சு, அதனால உங்கள்ட்ட பலவீனம் இருப்பதை நான் நினைஞ்சிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன். ஈயக்கும் மின்கும் மேத்தும் சாபிரத்தும், உங்களுடைய சகிப்புத்தன்மையுடைய 100 பேர் இருப்பீர்களே ஆனால் எகலிபு மேத்தை நீ 200 வெல்லலாம், 100க்கு 200 அப்படின்னு சொல்லிட்டு இன்கும் அல்பும், உங்களில் 1000 பேர் இருப்பார்களே ஆனால் எகலிபு அல்பைனி, 2000 பேரை வெல்லலாம், ஒல்லாகும் அப்படின்னு சொல்றான். நல்லா பொறுமையாக இருக்கிறாண்டு. இது 8வது அத்தியாயத்தில் 65-66 வசனங்களையும் சொல்லி காட்டுறான். அப்ப ஆரம்ப கட்டத்தில் போர் எப்ப கடமையா இருந்துச்சு, 1க்கு 10 நேரத்தில் அந்த கணக்கு இருந்தால் போர் செஞ்சிடணும். அநியாயம் பண்றான், பக்கத்தில் உள்ள நாடு அநியாயம் பண்றான், அவன்கிட்ட வந்து 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க, நம்மள்ட 10,000 பேர் தான் இருக்கிறாங்க, ஏத்து நின்ற வேண்டியதான், அநியாயம் பண்றான்னு செய்ய வேண்டியதான், அடக்குமுறை செஞ்சானா ஏத்து நீங்க களத்தில் இறங்க. இது ஆரம்பத்தில் ஒரு கட்டம் இருந்தது. அல்ல என்ன செஞ்சா, 10,000க்கும் 1 லட்சத்துக்கும் சரியா வராது, உங்கள்ட்ட ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, அவன் 1 லட்சம் இருந்தான்னா உங்கள்கிட்ட 50,000 இருக்கணும். எப்ப யுத்தம் கடமையாவும், நம்மள்ட ஒரு நாடு இருக்கு, நாடே இருந்தால் கூட நம்மள்ட இருக்கிறது 1 லட்சம், எதிரிட்ட இருக்கிறது 2 லட்சம், இப்பதான் போர் கடமை. அவன் 3 லட்சமா இருந்தா கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் இணைங்க இணைங்க நடிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதான், மக்களை காப்பாற்றணும். நீங்க பாட்டுக்கு யுத்தம் செய்ய, வீம்புக்கு போய் யுத்தம் செய்ய போய் சேதம் அதிகமாகி போயிடும். இவ்வளவுதான் 7 அல்லா சொன்னா அதுக்கு மேல லாஸ் ஆகும் அர்த்தம். அல்லா ஒரு கணக்கை சொல்றான்னு சொன்னா, இதுக்கு குறைவான பலத்தை வைத்துக் நீங்கள் இறங்கினீர்களே ஆனால் சேதாரம் உங்களுக்கு தான் அதிகமாகும், அல்லா காட்டின வழியா இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு தான் நஷ்டம் அதிகமா ஏற்படும், இழப்பு உங்களுக்கு தான் ஏற்படும். நீங்க 1 லட்சம் போய் 3 லட்சத்துக்கு மோதக்கூடாது, 3 லட்சம் பேரோட போய் மோதினீங்களேயானால் 1 லட்சம் காணாம போயிருவீங்க, 2 லட்சமா இருந்தா மோதி பாருங்க. எப்ப இதெல்லாம் ஆட்சி இருக்கணும் பிளஸ் அநியாயம் இழைக்கப்படணும், சும்மா அண்டை நாடா இருக்கிறதுனால பலத்தை பாத்திரமான சண்டைக்கு போடக்கூடாது, அண்டை நாடாவும் இருந்து அவன் நம்மளோட சண்டைக்கு வரணும், கொடுமைப்படுத்தணும், அவன் நாட்டு மக்களை என்ன செய்யணும் போய் நசுக்கணும், அந்த நாட்டு மக்களை கொந்தளிக்கிற அளவுக்கு இருக்கணும், இதெல்லாம் இருந்து போர் செய்ய போகும் பொழுது எதையும் பார்க்கணும், ஓம்பளம் என்ன ஏம்பளம் என்ன செய்யணும் பார்க்கணும். அப்படி பார்த்து கொண்டு எப்பதான் கடமைங்கிற அல்ல, முதல்ல வந்து 1க்கு 10, இப்ப 1க்கு 2, இங்க 1 அங்க 2 இருக்கணும், 100 அங்க 200, 200 தாண்டிட்டான் வைங்க அங்க உங்களுக்கு கிடையாது, அவன் 200 நீங்க 100 குறைஞ்சிங்கன்னு வைங்க உங்களுக்கு ஜிஹாது கிடையாது, அதுக்கு பேர் ஜிஹாதும் கிடையாது, அது கடமையும் கிடையாது, சொல்லப்போன தற்கொலை. அப்ப என்ன பண்ண, கொஞ்சம் அடங்கிக்கிற வேண்டியதான். இப்ப கூட நம்ம பாக்குறோம், அரபு நாடுகள் பணம் இருக்கு பயந்து சாப்பிடறாங்க,
இப்படின்னு மேலோட்டம் விமர்சனம் வந்து போயிடுறாங்க. அமெரிக்காவுக்கு பயப்படுறாங்க, அதுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்றீங்களா இல்லையா? அப்ப அந்த பலத்தில் அப்படி இருக்கிறாங்க. அந்த பலம் என்ன இல்ல, அவனோட போட்டி போற அளவுக்கு சரி சரியா இருக்கிறான். போய் அமெரிக்காவோட சண்டை போட்டு சவுதி அழிக்கிறதுக்கா இல்ல என்ன? என்னத்தை எதிர்பார்க்கறாங்க? சண்டை போடுறான் என்ன செய்யணும்? நீ அதுக்குள்ள தயாராவு. உங்ககிட்ட இல்ல, உன்ட்ட அந்த சொகுசும் இல்ல, ஒரு ஆயுதம் இல்ல, ஒரு குண்டை போட்டா சவுதியை காலி பண்ணிட்டு போயிருவான். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? ஆட்சியில் உள்ளவன் மிரட்டுறான், நொந்து போய்கிட்டு அல்லாவும் கடமையாக்கல என்று இருப்பார்களே. ஆனால் அது என்ன கிடையாது? அது கோழைத்தனம் கிடையாது. அல்ல அனுமதித்ததை செய்வது கோழை கிடையாது. அல்லா வந்து உத்தரவு போட்டு செய்யாம இருந்தா தான் கோழைத்தனம். அல்லவன் என்ன அனுமதிக்கிறான்? எங்க நாயங்களா ஒன்னுக்கு ரெண்டா இருக்கிறேன், என்னை போய் இத்தனை செய்ய மக்கள் அழிக்கிறியாப்ப? மக்கள் இருக்கிறாங்க, புனித ஆலயங்கள் இருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் என்னுடைய செயல்னால் அழிக்கணுமா? எப்ப அழிக்கணும்? எப்ப நான் இறங்கணும்? எனக்கு பாதி வரட்டும், அவன் இடத்துல பாதி அளவுக்கு எனக்கு வரட்டும் சொல்லி இறங்க வேண்டும். அப்படி இல்லாம இறங்கணுமே. ஆனால் இப்ப வந்து இப்ப சதாம் ஹுசேன் மாதிரி பேரு அவருடைய அவருடைய படம் என்ன அமெரிக்காவுடையது, இறங்கலாமா? கொஞ்சம் ஏமாத்தியமா நடிக்க அறிவு பத்தல. இந்த கிறுக்க மேலதான் போர் செஞ்சாங்க. அடக்குமுறையா இருந்தா கூட கொஞ்சம் மூளையை செலவழிச்சு நம்மள்ட்ட ஒரு விமானம் கூட இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இவங்க என்னென்னத்தையும் வச்சுட்டு இருக்காங்க, இதுல போய் என்ன செய்யணும் சொல்லி ஒரு டெக்னிக்கா ஒரு தந்திரத்தை கையாண்டு அப்படி போயிருந்தா குற்றம் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணு, வீம்புக்கா வீராப்புக்கா வேண்டி தலைவர்கள் ஒரு முடிவெடுத்தால் தலைவனுடைய மேட்டராது, சொந்த மேட்டராது, நம்ம மேட்டர். நம்ம நாட்டில் உள்ள ஒரு தலைவர் எடுக்கிற முடிவு நம்மை பாதிக்கும் என்றால் நம்ம மேட்டர் தானே அது. தலைவர்கள் எடுக்கிற முடிவு எப்படி இருக்கணும்? நம்ம மாட்டுக்கு சண்டைக்கு நிறுத்தி விட்டுருவோம், அவன் போய் சண்டை போடுவாங்க, முன்னு உள்ள வந்தா என்ன பண்றது? சென்னையில் ஒண்ணு போடுவாங்க, மதுரையில் ஒரு குண்டை போடுவாங்க, யார் சாவுறது? நம்மள சாவுவோம். அப்ப நம்மளை பத்தி கவனித்தான முடிவு எடுக்கணும். அவன் குண்டை போட்டான் தடுக்கிற கொண்டையா இருக்கணுமா இல்லையா? அப்படின்னா சண்டைக்கு போனவன் குண்டை போட்டான்னு அந்த குண்டு உழுவாம என்ன செய்யணும்? தடுக்கணும். அவன் ரெண்டு போட்டானே ஒன்னா நீ போடணும். அது படம் அப்படித்தானே, அவன் ரெண்டு போட்டான்னு செய்யணும். ஒரு குண்டு போய் வாஷிங்டன்ல உழுவணும், அந்த கப்பாசி அவனுக்கு இருக்குதா? அவன் டெல்லியில ஒண்ணு போடுவான் என்றால் நீ என்ன செய்யணும்? திருப்பி ஒன்னு அடிக்க ரெண்டு போடட்ட ஒண்ணுக்கு ஆடி போயிருவாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தால அமெரிக்க அடிக்க போயிடும். அவ்வளவு கோழைகள் இந்த ஆயுத பலத்தை வச்சு மிரட்டுறான. தவிர ஒரு சின்னதா ஒரு பெசந்தரவுன கவர் அனுப்புனதுக்கு ஆடி போயிட்டாங்க. கவரை பிரதமர் ஜனாதிபதி உடப்பான், அதுக்கு பயந்து நட்டிங்கிட்ட செக்யூரிட்டி இது பண்ணி அப்படி இப்படி அடிச்சு அப்படி பயந்தாங்க ஒழிகள் வைங்கலாம் எல்லாருமே. அப்படியான ஆட்களுக்கு என்ன செய்யணும்? அவன் ரெண்டு போட்டான்னு வைங்க, ஒன்னு போட்டு போற நிறுத்திடுவான். உங்களுக்கு லட்சம் செத்தாலும் அவன் அஞ்சு செத்தான தாங்க. நம்ம லட்சம் பேரை சாவடிச்ச அவனுக்கு பத்து செத்துச்சுன்னு வைங்க, அவ்வளவு ஆகா போச்சு, வாழ்க்கை பத்து போச்சு, நாடி போயிருவாங்க. அவ்வளவு மனசால் கோழைகள் இந்த மிஷினரியை வைத்து பலம் காட்டுறாங்க. மிஷின் அந்த எந்திரங்களை வைத்துக் கொண்டு ஆயுதங்களை வைத்துக் கொண்டு பயம் காட்டுறானே தவிர மனசுல பயங்கரமான கோழைகள் யாரு? உலகத்திலே கோழைகள் அமெரிக்கிறது ஒரு கணக்கு எடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு பயந்தா கோழிகள் அவங்க. அப்ப எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த யுத்தம் செய்வது என்பதற்கு படைப்பு அவசியங்கிறாங்கல்ல. இப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்? அல்லா வந்து ஒண்ணுக்கு ரெண்டு பிப்டி அதாவது நம்ம பிப்டின்னா நூறு இருக்கணும், பாதிக்கு பாதி ஒண்ணுக்கு டபுள் அப்படி இருக்கணும். இப்ப என்ன பிரச்சனை கேட்டா, இப்ப நம்ம நாட்டிலேயே வேற ஏதாவது நாட்டில இருக்கணும், ஏதோ ஒரு அரசாங்கம் ஏதோ அநியாயம் பண்ணுது, ஒரு சமுதாயம் அநியாயம் பண்ணுதுன்னு போறோம். இப்ப ஏதுக்கிட்ட என்ன செய்யறான்? நாங்களும் ஜியாது பண்ண போறோம் அப்படின்னு சில பேர் என்ன செய்யறாங்க, விலங்காத்தனமா போறாங்க. இவங்க இப்ப ரெண்டு தப்பு செய்யறாங்க. ஒன்னு கவர்மெண்ட் இல்ல, அந்த வகையில் இவனுக்கு தேவையற்ற வேலை, இவன் செய்யக்கூடாது. ஒரு அரசாங்கம் இருந்தது எல்லாத்தையும் பாதுகாக்கும், அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மக்களுக்கு பாதுகாக்க ராணுவம் இருக்கணும், பாதுகாக்க அவன் அடிக்க வரணும், பாதுகாக்க ராணுவம் இருக்கணும். இவன் போயிட்டு எவனையாவது கொண்டு வச்சுட்டு ஓடி போயிடுவான், போறான் வரான் பிடிச்சு போட்டுருவாங்க. நடக்க போற விஷயம் என்ன? இவன் எங்க குண்டு வச்சுட்டு ஓடி, குண்டு வச்சு ஓடி தவிச்சு எப்பவுமே குண்டு வச்சாலும் சரி, அறுவாலை வெட்டினாலும் சரி, அவன் அன்னைக்கு ஸ்பாட் நினைப்பான், அவன் அப்படி கூட எடுத்துருவான். அப்புறம் போலீஸ்கார என்ன செய்வான்? தாடி வச்சுக்கிறான், யார் துப்பி வச்சுக்கிறான் அப்படி சொல்லி போட்டு திருப்பி ரெண்டு பேர் போட்டு இவன் தான் சொல்லி பிடிச்சி கதையை முடிச்சு விட்டுருவாங்க. அப்ப நீ காப்பாற்றவனா இருக்கணும், நீ ஒரு எது காரியம் செய்யறா இருந்தா மக்களை காப்பாற்றக்கூடியவனா இருக்கணும். உண்ட அரசாங்கம் இல்ல, எதுக்கு ஓடி ஒளிகிற? உண்ட கவர்மெண்ட் இல்ல. சரி, அது போக பலம் என்ன? அவன் என்ன வச்சுக்கிற? அணு ஆயுதம் வரைக்கும் வச்சுக்கிறான். எங்க ஜிகாது பண்றியோ அவன் என்ன ஜிகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறிய, அவன் அணு ஆயுதம் வரைக்கும் வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நீ இந்த ஒன்றாடிய கத்தியை வச்சுட்டு ஜிகாது பண்ண போறாங்க, இது சம பலமா? இது உண்ட 47 துப்பாக்கி வச்சு கொண்டிருக்குதா? ஜிகாது பண்ண போறேன்னு கிளம்புறவன் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறான்? ஒண்ணுமே கிடையாது. கள்ளவுட்டி ஏரியா நாங்க ஜிகாது என்ன செய்யறாங்க? அங்க துப்பாக்கி சூறாவும் கள்ள விட்டு இருக்கிறதா ஜிகாது பண்ற அளவுக்கு நம்ம இங்க நிலைமை இருக்குது. இது என்ன பேட்டரி? அறவழி போராட்டம் தான் செய்யணும். நம்ம செய்யறோமா இல்லையா? மறியல் பண்றோம், அது பண்றோம், ஏதாவது பண்றோம், கண்டிக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க செய்ய முடியுமே தவிர, எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும் கண்டன கூட்டம் நடத்துங்க, போராட்டம் நடத்துங்க, அந்த உரிமை நம்ம நாட்டில் இருக்குது. அது மாதிரி அந்த ஜிகாத், அது ஒரு ரெண்டாம் அர்த்தத்தில் உள்ள ஜிகாத் இருக்கு இல்லையா, அது வந்து கால எல்லா பக்கமும் இருக்குது. அசத்தியவாதிகளுக்கு முன்னாடி சத்தியத்தை உரத்து சொல்வது ஒரு ஜிகாத் தான். அப்ப அந்த ஜிகாது என்பதுதான் நமக்கு இருக்கே தவிர, நம்மள்கிட்ட ஆயுதம் இல்லாம
சரிக்கு சமமான பலம் இல்லாம எப்படி நம்ம வந்துகிட்டு ஜிகாது அதுபடி ஜிகாது ஆகும், இப்படி போனா என்ன ஆகும், இப்படி வந்து நீங்க ஒரு 50 பேர் கிளம்பலாம்னு வைங்க, 50 பேர் கிளம்பும் போது நம்ம இருக்கிறது 20 கோடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அவங்க கணக்கு எப்படி 10 கோடி தான் இருக்கிறோம், 90 பேர் இருக்கிறான், 1:90 என்ன கணக்கு, எக்கு எங்கே நிக்கிறது, அது இல்லன்னா அந்த நம்பர்ல நம்பர்ல நீ இல்லையே, படைபலத்திலையும் ஆயுத பலத்திலையும் நம்ம இல்ல, நம்பர்ல இல்ல, என்ன ஜிகாது பண்ற, அப்ப இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்தி இதை சொன்னா வசூல் கிடைக்கும் ஒரு கூட்டம் இறங்கி இருக்கிறாங்க, அப்படி இவங்க ஜிகாது பண்ணனும் கிடையாது, ஜிகாது பண்ண போறேன் போறேன்றது கலெக்ஷனுக்கு தான் இருக்குமே தவிர குஜராத்ல கலவரம் நடக்கும்போது ஜிகாது பண்ண போயிருக்க வேண்டியதானே, யாரா போனா தமிழ்நாட்டில இருந்து கேரளாவில் யாரா போனானா, குஜராத் கலவரத்தில் போய் கேரளாவை சேர்ந்த 30 பேர் செத்தார்கள் பேப்பர்ல வந்து ஏதாச்சும் அப்போ அவ்வளவு நடக்கும், நீ அங்க போய் காப்பாற்ற போயிருக்க வேண்டியது, சும்மா சொல்றது கலெக்ஷன் பண்றதுக்காக வேண்டி ஜிகாது பண்ண போறோம் ஜிகாது பண்ண போறோம், நம்ம என்ன செய்யறது ஜிகாது பண்ண போறாங்க, என்னங்கடா இதை ஜிகாது, இஸ்லாத்தின் பேரை கெடுக்கிறோம், இஸ்லாம் சொல்லாத ஒன்றை இஸ்லாத்தின் பேரால செஞ்சா நாங்க இருக்கிற இஸ்லாம் வந்து தாவாவுடைய மார்க்கம், இது தாவாவுடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இதை செஞ்சா தாவா செய்ய முடியுமா, நீ வந்து இதை ஜிகாதுங்கிற பேர்ல வன்முறையில் இறங்கிவிட்டு நீ இஸ்லாத்துக்கு வாங்க செருப்பால் அடிச்சுட்டு வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுவானா, நான் கேட்கறேன் செருப்பால் ஒருத்தர் அடிச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுவானா, மாட்டான், நீ என்ன பண்ற அறுவலை வெட்டுங்க சோறுங்க வாங்கினா எப்படி இது இஸ்லாத்துக்கு வாங்க எப்படி எதுக்கு வெட்டுறதுக்கா பெட்டு வாங்குறதுக்கா, கேட்க மாட்டான் அவன், இது தாவா செய்யக்கூடிய மார்க்கம், இது எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடக்கூடிய மார்க்கம், இப்படியான மார்க்கத்தில் அவனை போய் வெட்டி இவனை போய் கொள்ளு எப்படி சொல்ல முடியும், நம்ம கூப்பிடாத மார்க்கமா இருந்தா அவன் இப்படி வருவான், முதல்ல இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு கான்செப்ட் வச்சிருந்தார்களே, ஆனால் இஸ்லாத்து வந்திருப்பானா, உங்களெல்லாம் வெட்டி கொடுறதும் என் வேலைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா, எல்லா அந்த இஸ்லாத்துல அந்த அர்த்தம் இருந்தா அதான் அர்த்தம், இங்கே அர்த்தமா இருந்தா எல்லாத்தையும் வெட்டி கொள்ள போறேன் எல்லாத்தையும் இஸ்லாத்துக்கு வா, இவன் அவனாச்சும் வருவானா, அப்ப வளர்ந்துச்சு யாரிடத்தில் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணி இந்த குர்ஆனை கொண்டு வாசித்தார்களோ அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களே, ஏத்தாங்க இந்த அர்த்தம் இல்ல அதனால ஏத்தாங்க, பெற்றவெல்லாம் சொல்லல இஸ்லாத்துல போருக்கு தான் சொல்லுது, கவர்மெண்ட்டுக்கு சொன்ன கட்டளை பொதுமக்கள் அந்த கட்டளை இல்ல, இதனால நம்ம மக்களுக்கு அமைதி ஏற்படும் இந்த மார்க்கு தேவையில்லைன்னு ஏத்துக்கிட்டாங்க, எல்லா பகுதியிலும் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, ஏத்துக்கொண்டிருக்கலாம், காரணம் என்ன, இந்த மார்க்கு அதை சொல்லல இருந்து வாழ்ந்தாங்களா அந்த காலத்து அவங்களுக்கு தான் தெரியும், வன்முறையை தூண்டுதா வெட்டுதா கொள்ளுதா யாருக்கு தெரியும், நல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், அவங்க அப்படி நினைத்திருந்து இப்படி நடந்திருந்தால் இஸ்லாம் வளர்ந்துருக்குமா, மக்கா மதீனா கூட பினிஷ் ஆயிருக்கும், மதீனாவை தாண்டி எங்கேயும் போயிருக்காது, ஏன் உம்மாடி இந்த ஆள் வெட்டி கொள்றாரு வெட்ட சொல்றாரு இவர் அழிச்ச தீரணும், நம்மளெல்லாம் வெட்டுறது கொள்கையா வச்சிருக்கிறாரு, நம்ம அப்பமாட்டன கொண்டு விட்டு நம்ம இஸ்லாத்து கூப்பிடுறாரு இவரு அப்படி சொல்ல மாட்டாங்களா, அப்ப இது எல்லாமே போருக்கு உள்ளது, போர்ந்து ஒரு ராஜாங்கம் கவர்மெண்ட்ங்கிற வகையில வரும்போது நாட்டுடைய ராணுவத்தை கரெக்டா வச்சிருக்கிறாரு வீரர்னு பேசிக்கிறாங்க, இப்படி செஞ்சா ஒரு அரசாங்கம் போய் சண்டை போடுறது யாராவது தீவிரவாதம் சொல்லுவாங்களா, இந்தியா பாகிஸ்தானை ஒட்டிச்சு கிட்டு ஜெயிச்சு என்ன செய்வோம், பயங்கரவாதிகள் உள்ள ஆயுதத்தை அப்படியே நம்ம சொல்லுவோம், இந்திய செய்யா வீரம் சரியான நாடு வளமான நாடுன்னு சொல்லுவோம், ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய நேரத்தில் வந்து அது பிளஸாக மக்கள் எடுத்துக்கொள்வார்கள், அதனால எடுத்துக்கொண்டா இது வந்துச்சு வளர்ந்துச்சு, இந்த மாதிரியான செயல ரசூலா செஞ்சு இருப்பார்களே ஆனால் அதோட முடிஞ்சு போயிருக்கு, யாரும் வந்திருக்க மாட்டாங்க, ரசூல் சொல்லாத மக்காவில் இருக்கும் போதே 4 பேர் போட்டு தருனாங்க, யாராச்சும் சார் வந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா, 4 பேர் போட்டு அடி அடிக்கிறான் உதைக்கிறாங்க இருக்காங்க அடிக்கிறீங்களா, நான் தலை சீவுறேன் அப்படின்னு எப்படி அந்த மக்கள் வந்திருப்பாங்க, வெறுப்பு தான் வரும் இன்பம் விடக்கூடாதுன்னு இப்படி கண்டினியூ சங்கிலி தொடரா பழிக்கு பழி ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர அங்க தாவா நடக்கவே செய்யாது, அப்ப இது ஒரு தப்பாக என்ன செய்யறாங்க மக்கள்கிட்ட சித்தரிக்கிறாங்க, ஜிஹாது ஜிஹாது இருக்கிற வசனங்கள்லாம் காட்டுவார்கள் இருக்கு, நீங்க நான் சொன்னதுக்கு மேல நிறைய இருக்கிறது நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது, எது ஜிஹாது டாபிக், ஜிஹாது செய்ய சொல்லி கடமை என்று வருது கட்டாயம் என்று வருது, அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது, ஜிஹாது மறுத்த முஸ்லீமா இருக்க முடியாது, அல்லாஹ்வுடைய வசனத்துல உள்ள எவன் மறக்க முடியும், அது என்னப்பா ஜிஹாது யாருப்பா செய்யணும் அதுதான் பிரச்சனை, இது ஒரு விஷயமாச்சா, அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா இன்னொரு இடத்துல தான் சொல்றான், போ நீங்க வந்து போர் செய்யறதா இருந்தா பலம் இருக்கும், போர் செய்யறதா இருந்தா என்ன செய்யணும், அவங்க வந்து உங்களை பற்றி பயப்படும் அளவில் உங்களுடைய பலத்தை அதிகரிக்கணும், ஒரு அரசாங்கம் இருக்குது, ஒரு அரசாங்கத்தில் 100,000 பேர் ராணுவத்தில் இருக்கிறாங்க, பக்கத்து நாட்டுடைய ராணுவத்தில் கம்மியா இருக்கு 50,000 பேர் இருக்கிறாங்க, இவன்கிட்ட 100,000 இருக்குது நாடு இருக்குது நம்பர் 100,000 ராணுவத்தில், இங்க எதிர்நாட்டை பாத்தீங்கன்னா 50,000 தான் இருக்கிறான், ஆனா அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அவங்ககிட்ட அணுகுண்டு இருக்குது, அவங்ககிட்ட பீரங்கி இருக்கிறது, அவங்ககிட்ட விமான நாய் கப்பல் இருக்கிறது, நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறது, மேலிருந்து குண்டு போடக்கூடிய விமானங்கள் இருக்கிறது, ஆள் இல்லாத விமானம் குண்டு போடக்கூடிய விமானம் இருக்கிறது, உழவு பார்க்கிற விமானம் இருக்கிறது, இவங்கிட்ட வந்து கத்தியும் 60,000 தான் இருக்குது, இப்ப கடமையாகுமா, நம்பர் கூட தான் நம்பர் 100,000 அங்க வந்து 50,000 அப்பவும் போற கடமையாகாது, நம்பர்ல கரெக்டா இருக்கிறோம் பலத்தில் குறைஞ்சிட்டோம் நல்லா சொல்லி காட்டுறான், உங்களுக்கு இயன்ற அளவுக்கு அரசாங்கத்தில் பலத்தை தயாரித்துக் கொள்ளுங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள்,
ஒமின் ரிபாத்தில் கைலி குதிரை படைகளை தயார் அந்த காலத்தில் தான் சொல்ல முடியும் பீரங்கி விமானம் வழங்காத காலத்து மக்களுக்கு அந்த காலத்தில் இன்னும் அதில் சொல்லி காட்டுறோம் குதிரை படைகளை தயாரித்துக் கொள்ளுங்கள் துருகி போன பிகி அது அல்லாஹி அதுவக்கும் அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் உங்கள் எதிரிகளையும் அதை கொண்டு நீங்கள் பயமுறுத்தும் அளவுக்கு தயாரித்துக் கொள்ளுங்கள் யுத்தத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு டேய் மோதுனா அவ்வளவுதான் அவன் வச்சிருக்கிறான் அவனு திருப்பி அடிப்பான் என்ற அளவுக்கு தயாரித்துக் கொள்ளுங்க என்ன செய்யறான் கட்டளை எடுக்கிறான் தயாரிக்காத நாட்டுக்கு கடமையாகுமா அப்படி தயாரிக்காத நாட்டுக்கு நம்பரே ஜாஸ்தியா இருக்கிறது அப்ப இந்தியா மாதிரி 100 கோடி மக்கள் வாழ்றான் ஒரு 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 ஆயுதமும் இல்ல ஒரு பலமும் இல்ல வல்லரசுகளோட மோதவும் முடியல அப்ப அவனுக்கு கடமையாம ஆகாதீங்க இது செய்யலாம இவன் வந்து இது இல்லாம செய்ய மூணாவது தவறா போயிடும் பலம் ஆளும் ஆள் எண்ணிக்கையும் கரெக்டா இருக்க வேண்டும் பிளஸ் வந்து ஆயுதங்களும் போதுமான இருக்கணும் அன்னைக்கு குதிரையா எல்லாம் சொல்லி காட்டுறான் இன்னைக்கு என்ன இருக்கானே கப்பல் விமானம் இந்த மாதிரி ராக்கெட்டு இது மாதிரி பல விஷயங்கள் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்ப இதெல்லாம் சொல்லி எல்லாம் என்ன செய்யறான் இவ்வளவு வச்சுக்கிறங்க இவ்வளவு ஆயுதங்கள் இருந்தாலும் நம்மள்ட்ட எல்லாம் இருக்குன்னு இந்த அமெரிக்கா கடன் செய்யற மாதிரி ஆட்டம் போட்டுறாதியே அதுலயே அல்ல அந்த வசனத்துல எல்லாம் சொல்றான் அவர்கள் சமாதானத்துக்கு இறங்கி வந்தால் நீ வந்து ரெக்கையை தாழ்த்து உன்னை பயங்காட்டினதான் அதிகமான பலத்தை தயாரித்துக் கொள்வது எதுக்கா வேண்டி அவன் நம்மளை வந்து பயங்காட்டக்கூடாது என்பதற்கு தானே தவிர இதை வச்சுக்கிட்டு நாடு பிடிக்கிறதுக்கோ அண்டை நாடுகளை மிரட்டுறதுக்கோ இல்ல அந்த வசனத்தில் எந்த வசனத்தில் பலத்தை தயாரித்துக் கொள்ளுங்கன்னு நல்லா கட்டளை எடுக்கிறான் அந்த வசனத்திலேயே அவன் சமாதானத்துக்கு வந்தா போய் பலத்தை காட்டிக்கூடாது அவன் சின்ன நாடாவே இருக்கட்டும் அவன் வந்து நமக்குள்ளே சண்டை பேசிக்கிறோம் பேசிக்கணுவா என்று முதல்ல உன்னுடைய சிறகை தாழ்த்துகிறான் பஜ்ஜு நகலா அதுக்கு நீ உன்னுடைய சிறகை தாழ்த்தி விடுவீராக அல்லாம நம்பிக்கை வச்சு செய்ய அவனோட சமாதானம் அப்போ அப்ப சண்டையை நம்ம தூண்டவே இல்லை படைப்புலம் அதிகமா இருந்த நேரத்தில் எதிரியுடைய படைப்புலம் குறைவாக இருந்தால் கூட நம்ம அவனை மிரட்டக்கூடாது இறங்கி வந்தானே என்ன செய்யணும் நாங்க சண்டைக்கெல்லாம் வரல போட்டு நாங்க சண்டை போடுற காயம் வச்சுட்டு இருக்கிறோம் நீ எங்களோட சண்டைக்கு வரக்கூடாதுன்னு தான் அந்த ஆயுதம் எதுக்கு நாங்க ஆயுதம் வச்சிருக்கிறோம் நீ எங்களை அழிச்சிடக்கூடாது நீ எங்களை அநீதி அழைத்தக்கூடாது அதுக்கு தான் ஆயுதம் வச்சுக்கிறோமே தவிர இதை காட்டி அமெரிக்காக்காரன் செய்யற மாதிரி உலகத்தில் பிடிக்கிறதுக்காக நாங்க என்ன செய்யல என்ற ஒரு கான்செப்ட 22வது அத்தியாயத்தில் 38-39 வசனத்தில் நல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அப்ப இதுல என்ன வழங்குகிறது படை பலம் வந்து என்ன செய்யணும் அதாவது ஆயுத பலம் அதாவது ஒண்ணு ஆட்சி இருக்கணும் ரெண்டாவது வந்து படை பலம் ஒண்ணுக்கு பாதியா இருக்க வேண்டும் மூணாவது வந்து ஆயுத படம் எப்படி இருக்கணும்னா அவன் நம்மளை பார்த்து பயப்படணும் நம்ம அவனை பார்த்து பயப்படுற மாதிரி அவன் நம்மளை பார்த்து என்ன செய்யணும் பயப்படுற அளவுக்கு இருக்கணும் இந்த அருவாகத்தி தூக்கிட்டு திடீர் ஆளுநர் இருக்காண்ட உலக நாய்க்கு பயப்படுற உளவுத்துறை இருக்குதா விமானம் இருக்கா ஆளில்லா விமானம் இருக்கா எங்க ஒண்ணா போய் ராணுவ தளத்தை தாக்கிற போறீங்களா என்ன அதிகாரங்கிறீங்க யார ஏமாத்துறீங்கிறேன் அப்ப இஸ்லாத்தின் கெட்ட பேர் ஏற்படுத்து இந்த மாதிரியான காரியங்களால் இதெல்லாம் இல்லாமல் இஸ்லாம் எங்க வளர்ந்துருக்கும் இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் உண்டாகாமல் இருந்திருக்குமே ஆனால் முஸ்லீம்கள் சில பேர் இருக்கிற இல்லைன்னு மறுக்க இயலாது மற்றவர்களுக்கு பதில் சொல்றான் என்ற காரணத்துக்காக வேண்டி நம்மள உள்ள கிறுக்கிங்க சொல்ல சொல்லாம இருக்க முடியுமா சொல்லதான் வேணும் பாகிஸ்தான்ல போய் இவனை கொண்டு வைக்கிறான் பள்ளியாசர் கொண்டு வைக்கிறவன் யாரா இருக்கிறான் நம்ம செய்யத்தான் செய்யறான் இல்லைன்னு சொல்ல முடியாது பல பகுதிகளில் செய்கிறான் சில பகுதிகளில் நியாயத்துக்கும் செய்கிறான் அடுத்த நான் லிஸ்ட்ல சொல்லுவேன் சில பகுதிகளில் கிறுக்குத்தனமா செய்கிறான் ஜிகாதுங்கிற பேர்ல செய்கிறான் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தார்களே ஆனால் அதுக்கு என்ன இல்ல மார்க்கத்தில் அதுக்கு ஜிஹாது கிடையாது அடுத்து என்ன மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டா நமக்கு அநீதி இழைக்கப்படணும் அது ஒரு முக்கியமான சரத்து மாதிரி சொல்லியாச்சு அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டா உதினல் இல்லதீன யுகாத்திலூன அநீதி இழைக்கப்பட்டார்கள் என்ற காரணத்திற்காகத்தான் போர் செய்ய அனுமதி இழைக்கப்படுகிறதா சொல்றோம் போர் செய்ய எதுக்குன்னு கேட்டா படை இருக்குங்கிறதுக்காக போர் இல்லை உன் மீது அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது அதுக்குத்தான் போர் அல்லாஹ் அலா நஸ்ரஹும் லகதீர் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்ற அடிப்படையில் இந்த போரை நான் அனுமதிச்சிருக்கிறேன் என்ன மாதிரி அணி நிலைக்கப்பட்டார்கள் அல்லதீனும் நியாயமற்ற முறையில் சொந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டார்கள் அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது எங்க மக்காவிலிருந்து விரட்டினா மக்காவை போய் பிடிக்கதான் செய்வோம் மக்கா எங்க ஊரு எங்க ஊர்ல எங்களை விரட்டி இருக்கிறான் அப்ப எங்க ஊரை போய் நாங்கள் பிடிப்பது வந்து தீவிரவாதம் கிடையாது அல்லாஹ் வந்து ஒரு ராணுவத்தை ஆட்சியை தந்து விட்டான் என்று சொன்னால் அதை போய் பிடிக்கிறதுக்கு பர்மிஷன் உண்டு ஏன் அங்கதான் நம்ம பிறந்தோம் மக்காவாசின்னு வச்சு அந்த காலத்துல இருந்து பேசுறேன் ரசூல் சல்லாஹு அங்கதானே பிறந்தாங்க அங்கதானே வாழ்ந்தாங்க சஹாபாக்கள் அங்கதானே இருந்தாங்க அவங்க சொந்த ஊர் தானே அங்கிருந்து விரட்டி அடிச்சான்னு சொன்னா விரட்டின இடத்துக்கு போய்த்தானே அவனே எங்க இடத்துல நீ விரட்டி அடிச்சானா ஒரு நேரத்தில் நாங்க பலத்தை திரட்டி கொண்டு இப்படிக்குதான் செய்வோம் இதுக்குதான் அனுமதிங்கிறோம் எதுக்கு செய்யணும் நம்மள வந்து விரட்டி இருக்கிறனும் எதுக்காக விரட்டினா அது கூட இல்ல அங்க கூட ரப்பன் அல்லா எங்கள் இறைவன் அல்லான்னு சொன்னதுக்குதான் வேற ஒண்ணுக்கு விரட்டல இது சமூக விரோதியா இருக்கான்னு விரட்டி விட்டானே இந்த ஊர்ல இருந்துட்டு கொலை கொள்ளையில் ஈடுபடுறாங்க விரட்டி விட்டாங்க எதுக்கு விரட்டினா
நாங்கள் ஒரே இறைவன் சொன்ன வேற ஒன்றும் செய்யவே இல்லை. அவனுக்கு எங்களுக்கு உள்ள மாச்சரியம் எதுல இருந்துச்சு? ஊர் கடவுளா, பல கடவுளா, கல்லு கடவுளா, படைத்தவன் கடவுளா, நீ படைத்துக் கொண்டது கடவுளா, உன்னை படைத்தவன் கடவுளா, அதனால சர்ச்சை இருந்துச்சு. அந்த சர்ச்சைக்காகத்தான் இந்த உலக அடக்குமுறை செய்கிறான். ஐயா குழு ரப்பு நல்லா, எங்கள் இறைவன் அல்லா என்று சொன்ன காரணத்திற்காக வேண்டி விரட்டப்பட்டார்களே, அவர்களுக்கு போர் செய்ய அனுமதி இருக்கிறது. அப்ப உங்களை வந்து ஒரு நாட்டில் இப்ப இங்க இருந்து என்ன செய்யறாங்க, நம்மள ஒரு முஸ்லீம்களை இங்க என்ன செய்யறான், 1 கோடி பேரை ஓடுற நாட்டு விட்டுட்டோம், பேச்சு வச்சுக்கிறோம், 20 கோடி பேர் எங்கடா ஓடுங்கிறான், நம்ம எங்கடா இடத்துல உட்கார்ந்து அசம்பிள் ஆகி அங்க ஒரு நாட்டை உண்டாக்கிட்டோம் வைங்க, அப்ப நமக்கு அனுமதி வந்துடும். எப்ப இதெல்லாம் இருந்தா, இதெல்லாம் இருக்கனே, ஒரு நாட்டை உண்டாக்கி பலத்தையும் திரட்டி கொண்டு சரிக்கு சரியாகவும் இருந்து ஒண்ணுக்கு பாதியா இருந்து எல்லா வகையான விஷயங்களும் ஒழுங்கே சேரும் பொழுது அப்ப வந்து போர் செய்வது கடமையாக, அதான் ஜிஹாத். அப்ப ஜிஹாது ஜிஹாது என்று இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதையே முஸ்லீம்கள் அதிகமான பேர் விளங்காமல் இருக்கிற காரணத்தினால, விளங்கினா பதில் கொடுப்போமா இல்லையா, இந்த பதில் நம்ம கொடுக்கறதுக்கு விளங்கி வச்சிருக்கிறோமா, நம்மளே விளங்காம இருக்கிற காரணத்தினாலையும் அவர்கள் கேட்கும் பொழுது அப்படி தலை குனிஞ்சிட்டு போய் வெக்கி தலை குனிகிற மாதிரி போற காரணத்தினாலையும் இதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இஸ்லாம் தீவிரவாதம், இஸ்லாம் பயங்கரவாதம், இஸ்லாம் கொள்ள சொல்லு வெட்ட சொல்லுது, கொள்ளுங்க வெட்டுங்க வரும்ல அந்த வசனத்தை எடுத்துக்கிறாங்க, என்ன கண்ட இடத்தில் வெட்டுங்கள், குரான்ல பாதி துண்டு மட்டும் கண்ட இடத்தில் வெட்டுங்கன்னா எங்க இருக்குது, கண்ட இடத்தில் வெட்டுங்கள் எப்ப சொன்னது? இப்ப உதாரணமா எடுத்துக்கிறங்க, மன்மோகன் சிங் பிரதமர் இருக்காரு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, ராணுவ தளபதிகள் போய் சண்டைக்கு போக போறாங்க, இவர் ஸ்பாட்ல போய் அவங்க உரையாற்றுறாரு, என்ன சொல்றாரு, நீங்க போகும்போது கண்ட இடத்தில் வெட்ட வேண்டும், இதை சொல்லிட்டோன்னு மன்மோகன் சிங் கண்ட இடத்தில் வெட்ட சொன்னாங்க இருக்கிறதா, எங்க சொன்னாரு, யாருக்கு சொன்னாரு, யார வெட்ட சொன்னாரு, எதுக்கு வெட்ட சொன்னாரு, கரெக்டா இருக்கு சொன்னது, போருக்கு அனுப்புறாரு சொல்லித்தான் அனுப்புவோம், போருக்கு போறாள் நீங்க எல்லாம் போகிறீர்கள், ஆளுக்கு ஒரு மாலை வாங்கி கொண்டு எதிரிகளுக்கு போட்டு வரவேற்பு கொடுங்க சொல்லுவாரு, அப்படி சொன்னா பிரதமரா இருக்காம பிரதமரா இருக்கிற என்ன செய்யணும், அது என்ன செய்யணுமோ அதை செய்யணும், நாட்டு மக்களை காப்பாற்றணும் என்றால் அவருடைய சோல்ஜர்களுக்கு அவருடைய வீரர்களுக்கு என்ன கட்டளை தானே, கண்ட இடத்தில் வெட்டுங்கள், இது யாருக்கு சொன்னது, போர்க்களம் கண்ட இடத்தில் வெட்டுங்கள் வசனத்தில முன்னாடியும் பின்னாடியும் படிச்சா என்ன சொல்லு தெரிஞ்சிடும். இவங்க என்ன செய்யறாங்க, இந்துக்கள் வெட்டுகிறது, இந்த அங்க இருந்தா சவுதி அரேபியா, இந்துவா இருந்தா சவுதி அரேபியாவில், இவங்க அங்க இருந்தா இவன் என்ன செய்ய, எப்படி மக்கள்கிட்ட கிளப்புறான், இந்துக்கள் வெட்டுச்சு குரான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2-3 வசனத்தை நான் போடு அப்ப தமிழாக்கம் பண்ணி பண்ணி அவர்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கள் இருக்கும்ல, அவர்களையும் போட்டு பிராக்கில் இந்துக்களையும் சேர்த்துக்கலாம், அவர்களை கண்ட இடத்தில் வெட்டுகள் குரான் இருந்தா அவர்களை பிராக்கில் இந்துக்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கள் பாத்தீங்களா, இதுதான் இங்க வேதம் இப்படின்லாம் சொல்றாங்க. அது எங்க சொன்னது, முழுசாப்படி மேலிருந்து ஒளிச்சு ரகசியமா உனமே கள்ள வேலையா பாத்துட்டு இருக்கிறோம், குரான் ஓப்பன் பாத்துக்க எல்லாரும் படிக்கிறேன், அதுல சொன்ன விஷயம் தான் காட்டுற, முழுசா காட்டு, என்ன ரகசிய ஆவணத்தை கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற, குரான் ஓப்பனா இருக்கப்ப எல்லா மொழியிலையும் கிடைக்குது, யார் வேணாலும் தருவோம், கூப்பிட்டு தர்றமே, இப்படி உனக்கு ஒன்னே கண்ட இடத்துல வெட்டுன்னு இருந்தா அவன்கிட்ட கூப்பிட்டு தருவோமா, இந்துக்களை வெட்டுன்னு ஒரு வசனம் இருந்தா அவன்கிட்ட கொடுப்போமா, நம்ம கொடுப்பதை எதை காட்டுகிறது, அந்த அர்த்தம் இல்லைன்னு காட்டுது, அவனை வெற்ற ஒரு செய்திய புனிதம் அவன்கிட்ட கொண்டு கொடுக்க முடியுமா, உன்னை படிங்கிறோம் நாங்க தர்றோம், கூப்பிட்டு அழைச்சி அழைச்சி தர்றோம், இங்கிலீஷ்ல வன்மை வாங்கிக்கோ, தமிழ்ல வன்மை வாங்கிக்கோ, இந்தியில வன்மை வாங்கிக்கோ, கூப்பிட்டு கூட தர்றோம், அப்ப அதுல என்ன வழங்குது, அந்த அர்த்தம் இல்ல, என்ன இருக்குது, காத்திலும் அதுக்கு முந்தின வசனம் இந்த கண்ட இடத்துல வெட்டுங்கிறான்ல, அது முந்தி எப்படி வருதுன்னா, காத்திலு பி சபையில் இல்லாய் அல்லதீன யுகாத்தில் உனக்கும், உங்களோட சண்டைக்கு வருகிறாங்களே அவங்களோட இங்க சண்டை செய்யுங்கள், விழா தாழ்த்தது அதுல வரம்பு மீறாதீர்கள், இன்னல்லாக லாய் ஹபில் மௌத்ததீன், வரம்பு மீறவங்களை அல்ல விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பக்தூலகம் ஆய் சக்கிதோ, கண்ட இடத்துல வெட்டுங்கள் அவர்களை வருது, யாரு அவர்கள யாருப்ப, உங்களோட யுத்தத்திற்கு வருகிறார்கள் என்று ஆரம்பிக்குது, யுத்தத்துக்கு வர்றவன கண்ட இடத்துல விட என்ன செய்வாங்கன்னு கேட்டான், வேற யாருதான் என்ன செய்வா, எந்த நாடுதான் என்ன செய்யும், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் எல்லா ராணுவமும் எல்லா அரசாங்கமும் எந்த நிலைப்பாட்டை எடுக்கும், அந்த நிலைப்பாட்டை குரான் சொல்லுகிறது, நீ அந்த ஒரு சுண்டம் மட்டும் எடுத்துக்கொண்டு பேசினா எப்படி நியாயமாகும், குரான் என்ன சொல்லுன்னு குரான்ல இருந்து வழங்கி சொல்லணுமா இல்லையா, அது போர்க்களத்தில் இறங்கின வசனம், போர்க்களத்தில் இறங்கும் பொழுது போர்க்களத்தில் ஈடுபட்டு இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு அவர்களை வெட்டுங்கள்னு சொல்றோம், அதைத்தான் சொல்லுவோம், எல்லா தலைமையும் தானே சொல்லுவாங்க, எல்லா ராணுவ தளபதிகளும் வீரர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் உத்தரவு என்ன, கண்ட இடத்துல வெட்டி, பாலத்தெல்லாம் விட்ட, விமானத்துல நுறுக்கு, காரணாட்டி, பீரங்கி கொளுத்து, எல்லாரும் சொல்லதான் செய்வான், இது வந்து வன்முறைன்னு சொல்லுவானா, யாருக்கு சொன்னது, யார் சொன்னான், எப்ப சொன்னான், இதை விளங்காம என்ன செய்யறாங்க, கண்ட இடத்தில் வெட்டுங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அப்படி கிடையவே கிடையாது, 200 படிச்சிருக்கலே ஆனால் இதுக்கு வந்து என்ன இருக்கு கிடைக்கும், அது கிடைச்சு நின்று கேட்டா, யுத்தம் செய்யறதுக்கு வந்து அவன் ஆரம்பிக்கணும், ஒன்னு நம்மளை வெளியேற்றிருக்கணும், நல்லா நினைக்கிறோம், ஊரை விட்டு வெளியேற்றிருக்கணும், நம்ம ஒரு நாட்டில் தஞ்சம் புகுந்து அந்த நாட்டில் ராணுவ பலத்தை உண்டாக்கிதான் போர் செய்யலாம், அல்லது அவன் நாட்டு மக்களை அவன் குடும்பப்படுத்தணும், ரெண்டு, அது இல்லாம சண்டைக்கு போறதா இருந்தா
அவன் வந்தா தான் சண்டை. வம்பு சண்டை கிடையாது, வலிய சண்டை கிடையாது. அவன் வந்தானே இருக்கும், வந்து சண்டை போடணுமே தவிர அல்ல சொல்லி காட்டுறான். அவ்வள மர்றா, அவர்களை யுத்தத்தை ஆரம்பித்திருக்கும் பொழுது எப்படி போர் செய்யாமல் இருக்கிறீங்க கேட்கிறான். அவன் தான் இப்ப ஆரம்பிக்கிறான் சண்டைக்குன்னு. பதிர உகதெல்லாம் நடந்த போர்க்களங்கள்லாம் அதெல்லாம் எங்க இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிய சண்டைக்கு போயிருந்தா மக்காவுல தான் யுத்தம் நடந்திருக்கானே. மக்காவில் நினைச்ச மதினாவில் நினைச்ச யுத்தம்லாம் பத்ருங்கிற எங்க இருக்கு? மக்கா மக்காவு கிட்ட இருக்கா, மதினா கிட்ட இருக்குதா? மதினா கிட்ட இருக்கு. உகதும் எங்க இருக்குது? மதினா கிட்ட இருக்குது. அப்ப அவன் மேனக்கிட்ட இங்க வந்திருக்கானே, நம்ம வந்து அங்க போயிருக்கோமா? நம்ம ஸ்பாட்ல நடந்தா என்ன அர்த்தம்? அவன் வந்திருக்கான் அர்த்தம். அப்ப இந்த முக்கியமான பல போர்கள் வந்து இங்க வந்து நடந்த போர்களா இருக்கிறது. அப்ப அவன் ஆரம்பிக்கிறான், அப்ப கை கட்டி இருக்க முடியுமா? அதான் அல்லாஹ் கேக்குறான், ஒகும் பதவுக்கும் அவ்வள மர்றா, முதல்ல அவன் ஆரம்பிச்சிருக்கும் பொழுது எப்படி போர் செய்யாமல் இருக்கிறீர்கள்? தகசவுனகும், அவங்களை பயப்படுகிறீர்களா? பொல்லாஹு அக்பன் தக்ஷாஹு, பயப்படுவதற்கு அல்லாஹ் தான் அருகதை உள்ளவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் செய்யறான் யுத்தம் செய்யுங்கன்னு சொல்றான். அப்ப யுத்தம் செய்வதற்கு வந்து இந்த மாதிரியான கண்டிஷனோடு இஸ்லாம் என்ன செய்யறது? அனுமதித்திருக்கும் பொழுது இதை தவறாக சித்தரிக்கிறார்கள் இஸ்லாத்தில். இப்ப நாட்டில் எவனாவது ஜிஹாத் என்ற பெயர்ல ஏதாவது செய்வானேனால், இந்தியாவில் செஞ்சாலும் சரி, பாகிஸ்தான்ல செஞ்சாலும், உலகத்தில் எவன் செஞ்சாலும் சரி, அது அவனுடைய மன இச்சை பிரகாரம் அறியாமையின் காரணமாக செய்கிறானே தவிர, குர்ஆன்ல உள்ளபடி, நபியுடைய வாழ்க்கை வரலாற்றில் உள்ளபடி அது ஜிஹாத் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜிஹாத் கான்செப்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றில் நடந்தது கிடையாது. அடக்குமுறைக்கு உள்ளான மக்கள்லாம் எதிர்த்து அறிஞர்கள் என்பது முந்தைய நபிமார்களிடம் கிடையாது. முந்தைய நபிமார்கள் காலத்திலும் என்ன செய்யல, இது மாதிரி நடந்தது கிடையாது. ஆட்சி அமைச்ச பிறகு என்ன செய்வாங்க? அதெல்லாம் அதுவரையும் தற்காப்பு செஞ்சுக்கிறாங்க, ஓடிக்கிறாங்க, பயந்து ஓடுவாங்க, ஊரை விட்டு ஓடுவாங்க, நூத்து நபி ஓடுனாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கிறது வரலாறுகள்ல. அப்ப இந்த மாதிரி விளங்கிக் கொள்வதற்கு பதிலாக அப்படி விளங்குறாங்க, ஜிஹாத் என்னன்னு விளங்கிக் கொண்டோம். இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்ப ஜிஹாத் நாங்க தீவிரவாத இருப்பதற்கில்ல, அப்ப வந்து இப்ப காஷ்மீர் நடக்கிறது என்ன, ஈராக்கு நடந்தது என்ன, நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற, ஏன் இந்த பேர் எங்களுக்கு வந்துச்சு, இது என்ன மாதிரி திட்டமிட்டு முஸ்லீம்களை பயங்கரவாதி ஆக்குனீங்க, இந்த மாதிரியான பட்டியல் எல்லாம் என்ன செய்வோம் நாளை இதனை பார்த்துக்கணும்.